அன்பான சகோதர சகோதரிகளே எனது உடன் பிறப்புகளே இன்றைய வைபவத்திலே உங்களுடன் சேர்ந்து எங்களுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய போராளிகளை அவர்களை நாங்கள் வணக்கம் செலுத்துவதில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன் நாட்டிற்காக எமது மக்களுக்காக தங்களுடைய உயிரை முழுமையாக அர்ப்பணித்த அந்த வீரர்கள் அவர்கள் எங்களுடைய தேசியத்தின் எங்களுடைய இனத்தின் எங்களுடைய தாயகத்தின் அடித்தளங்களாக இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க முடியாது இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா இந்தியா ஐரோப்பா அமெரிக்கா கனடா சகல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உள்ளங்கள் அனைத்தும் சேர்ந்து அந்த மகாவீரர்களுக்கு தங்களுடைய வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கம் கொடூரமாக அந்த முள்ளி வாய்க்காலிலே சர்வதேச உதவியுடன் இரசாயன இதுகளை பாவித்து எங்களுடைய தலைவர்களையும் மக்களையும் அழித்தாலும் அதற்கு பின்பு அந்த மாவீரர்கள் ஆறிக்கொண்டிருக்கும் அந்த தூயிலுள்ளங்களையும் அடித்து புல்டோஸ் பண்ணி அதன் மேலே அடையாளம் விடாது வேறும் உல்லாச பிரியாணிகளுக்கு அவர்கள் ஹோட்டல்கள் கட்டிக்கொண்டு தமிழர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய நினைவை அழிக்க வேண்டுமென்று அரக்கத்தனமாக செயல்பட்டார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கும் அந்த 300,000 மக்கள் அகதிகளாக அங்கே அடைபட்டிருந்த பொழுது அவர்களை ஆடு மாடுகள் போலே நடாத்தி படிப்படியாக மரங்களின் கீழே வீதிகளிலே விட்டளித்தார்கள் அதற்கு மேலாக 11,000 போராளிகள் தாங்களாகவே சரணடைந்த பொழுதிலேயும் அவர்களை பற்றிய விவரங்களை உலகத்திற்கு தெரிவிக்காது படிப்படியாக அவர்களுக்கு என்ன நடந்ததோ என்று எங்களை ஏங்க விட்டு அவர்கள் முடித்து கொண்டு வாரார் இன்றைக்கும் செஞ்சிலுவை சங்கமோ சர்வதேச ஊடகமோ ஒன்றும் அறியாத நிலையிலே அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ன பேருடையோர் என்பதை தெரிவிக்க மறுக்கின்றார்கள் அரக்கத்தனமாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் உறக்கமாக சொல்லுவது என்னவென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நீங்கள் எப்படித்தான் அரக்கத்தனத்துடன் முயற்சித்தாலும் அழித்தாலும் அவருடைய நினைவு அவர்கள் விட்டு சென்ற அந்த நினைவுகள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் எல்லா தமிழ் மக்களுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக என்றைக்கும் பதிந்திருக்கும் என்பதை நினைவூட்டுகின்றோம் அந்த கல்லறைகளை அழித்தது மாத்திரமல்ல அந்த முள்ளி வாய்க்கால் சம்பவங்களுக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் இன்னும் கூடுதலாக இந்த மனித சமுதாயத்தை வியக்க வைக்கின்றது பூட்டிய கதவுகளுக்கு பின்னாலே சர்வதேச ஊடகங்களை அங்கே அணுக விடாது அந்த கதவுகளின் பின்னாலே இரகசியமாக அந்த தமிழ் இனத்தின் ஆணி வேர்களை அழிக்க தமிழ் அடையாளங்களை அழிக்க தமிழர்கள் அந்த வடகிழக்கு பகுதியிலே வாழ்ந்தார்கள் என்று அடையாளங்களை அழிக்க அவர்கள் முயற்சித்து கொண்டு வருகின்றார்கள் அந்த இடங்களிலே வாழ்ந்த தமிழர்களை அகற்றிவிட்டு அந்த இடங்களிலே சிங்கள இராணுவத்தினருக்கு 1,000 வீடுகளை கட்டுவதும் அரசாங்க உதவியுடன் சிங்கள மக்களை அங்கே கொண்டே குடியேற்றுவதும் அவர்களுடைய திட்டவட்டமான செயலாக இருக்கின்றது சிங்களைசேஷன் ஆஃப் த நார்த் அண்ட் ஈஸ்ட் அது மாத்திரமல்ல புத்த பெருமானுடைய சிலையை அங்காங்கே புதைத்து அது ஒரு புத்த மயமாக்கும் பகுதியாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக தமிழருடைய தாயகத்தை அழிக்க வேரோடு பிடுங்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த அரசாங்கத்தின் செயல்களை ஒரு விதத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது
சர்வதேசமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 60 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல இரகசியமாக நடந்து வந்த இன ஒழிப்பு முள்ளிவாய்க்காலே தனது அந்த கொடூரமான தலையை காட்டி அந்த 40,000 தமிழர்களை அழித்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு நடந்து கொண்டிருக்கும் அந்த செயல்கள் அந்த இன ஒழிப்பின் கடைசி கட்டமாக அமைகின்றது. இந்த நேரத்திலேதான் அன்பான சகோதரர்களையும் புலம்பெய்ந்து வாழும் தமிழர்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். இன்றைக்கு நாங்கள் புலம்பெய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் 3வது கட்டத்திலே இருக்கின்றோம். 1வது கட்டம் போராட்டமாக 76 ஆண்டுகள் நடந்த பொழுது, 76 வரை நடந்த பொழுது அல்லது 83 வரை நடந்த பொழுது இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பிரித்தானிய தமிழ் மக்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அது இலங்கையிலேதான் ஜனநாயக போராட்டமாக நடந்து கொண்டிருந்தது. 2வது கட்டம் போராட்டமாகவும் போராகவும் இருமுனையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை செய்தார்கள், தங்களுடைய உதவிகளை செய்தார்கள். அதற்காக தலைவர் அடிக்கடி எங்களுக்கு நன்றி கூறியிருக்கின்றார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு 3வது கட்டம் போர் முடிந்துவிட்டது, ஆனால் போராட்டம் புது உருவம் எடுக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருப்பது எந்த வகையிலேயும் ஒரு போர் அல்ல. போருக்குறித்தான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அன்பான சகோதரர்களே, உங்களை அன்பு வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த போரிலிருந்து வித்தியாசமான இந்த போராட்டத்தை, விசேஷமாக இந்த போராட்டம் சர்வதேசியிலே கொண்டு செல்ல வேண்டிய போராட்டம், சர்வதேசத்துடனும் போராட வேண்டிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இன்றைக்கு 1 மில்லியன் தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா நாடுகளிலேயும் அவர்கள் எத்தனையோ திறமைகளை பெற்று எத்தனையோ உன்னதமான இடங்களிலே அவர்கள் சேவை செய்து வந்தாலும் அவர்கள் தங்கள் பங்கை அளிக்கின்றார்களா இந்த போராட்டத்துக்கு என்பதுதான் பெருங்கேள்வியாக இருக்கின்றது. ஆகையினாலே அன்பான சகோதரே, முதலிடத்திலே நாங்கள் இப்போது ஈடுபட்டிருப்பது போர் முடிந்துவிட்டது ஒரு போராட்டம். அது நிச்சயமாக தொடரும், மும்முரமாக தொடரும், முழு வீச்சுடனும் தொடரும் என்பதை இலங்கை அரசாங்கம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்திலே புதிய சவால்கள் எங்களை சந்திக்கின்றன. நாங்கள் முன்பு 2வது கட்டத்திலே என்ன விதமாக போரும் போராட்டமும் பின்னி பிணைந்து நடந்த பொழுது அந்த நேரத்திலே என்ன விதமாக இங்கே இருந்து கொண்டு அங்கே நடக்கும் போரும் போராட்டத்திற்கும் எங்கள் உதவிகளை செய்தோமோ, அதே வகையிலே நாங்கள் எங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு நாங்களே இந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களாகிய நாங்களே இந்த போராட்டை நடாத்த வேண்டிய கடமையை, பொறுப்பை பெற்றிருக்கின்றோம். தலைவர் பிரபாகரன் இதை அடிக்கடி சொல்லியிருந்தார், அதாவது வருங்கால போராட்டம் சர்வதேசியிலே நடைபெற வேண்டும், அந்த போராட்டத்திற்கு புலம்பெயர்ந்த மக்கள்தான் முன்னணியிலே செயல்பட வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். ஆகையினால் அன்பான சகோதரர்களே, இந்த போராட்டத்துக்குரிய சவால்கள் ஒரு வித்தியாசமான சவால்கள், அதற்கு ஏற்ற குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. ஆகையினாலே அன்பான சகோதரங்களே, நாங்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த பொழுது 1000, 10000, 100000 என்று சொல்லி வீதிகளிலே நாங்கள் இறங்கினோம், அழுதோம், புரண்டோம், எங்களுடைய புரட்சிகளை தெரிவித்தோம், எதிர்ப்புகளை தெரிவித்தோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறப்போகும் போராட்டமானது அப்படியான வெளித்தோற்றத்திலே அல்ல, நாங்கள் என்ன விதமாக பதுங்கியிருந்து பாய்வோம் என்ற அந்த தளத்திலே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். ஆகையினால்தான் பிரித்தானிய தமிழ் மக்களுக்கு இந்த போராட்டத்திலே ஒரு முக்கிய பங்கொன்று இருக்கின்றது. பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய சரித்திர அந்த பொறுப்பை உணர்ந்ததாக, அன்று தொடக்கம் இன்றைக்கு தமிழருக்கு நடந்த விஷயங்களை அறிந்ததாக
இந்த நேரத்திலாவது அவர்கள் முன்வந்து எங்களுடன் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எல்லா கட்சிகளும் அரசாங்கமும் எங்களுடன் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சவாலை விடுகின்றார்கள். அதற்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களாகிய நீங்கள் அதற்கு ஏற்ற ஒழுக்கத்தை, அதற்கு ஏற்ற அமைப்பு முறைகளை, அதை கோரும் அந்த குணாதிசயங்களை, விழுமியங்களை நீங்கள் உங்களிலே வரவேற்க வேண்டும். முன்பை போல நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் போதாது. நாங்கள் எங்களை ஒழுங்குபடுத்தி அதற்கேற்ற திறமைகளை கொண்டு வந்து அர்ப்பணிப்புகள் செய்து நாங்கள் எங்களை இந்த போராட்டத்திலே ஈடுபடுத்த வேண்டும். ஆகையினாலே பிரித்தானிய தமிழ் பேரவையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். புது அமைப்பாக நாங்கள் அதற்கு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அங்கத்தவர்களாக சேர்ந்து அதற்கு உரியதை, உங்களுடைய அன்பளிப்பை கொடுத்து, உங்களுடைய உதவிகளை, அது பணமாயிருக்கலாம், உங்களுடைய சேவையாயிருக்கலாம், அர்ப்பணிப்பாயிருக்கலாம், அவை அனைத்தையும் கொடுத்து உங்களுடைய பிரித்தானிய தமிழர் பேரவை பிளம்பெற வேண்டும், அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், அது எங்களுடைய போராட்டத்தின் முன்னணியிலே நிற்க வேண்டும் என்று கேட்கின்றேன். உலக தமிழர் பேரவையின் தலைவனாக நான் கேட்பது பிரித்தானியாவிடம் இருந்து நீங்கள் எங்களுடைய போராட்டத்தில் முன்னணி அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் இல்லாமல் அந்த போராட்டம் முன் செல்ல முடியாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட் திஸ் ஒகேஷன் ஐ விஷ் டு தேங்க் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் ஆர் ஸ்டாண்டிங் வித் அஸ் in the fight for justice and truth for the Tamil people. The British Tamil Forum must work with these parties in order to take the struggle forward. And we are expecting the British government to give a lead to all the nations that are questioning the morality, the justice of the Sri Lankan government. We want to take the Sri Lankan government, which is actually no more a democracy but a four brothers dictatorship and has corruption to the neck. We want the international community to investigate through an independent commission the war crimes committed by this treacherous government. We want the Sri Lankan, the Tamils who are all over the world, to boycott all these Sri Lankan goods and thereby to exert an economic pressure so that the Sri Lankan government comes to its senses and do what is just and right for the peoples there. We are not enemies of the Sinhalese. We want to live in peace with the Sinhalese. We are not enemies of the Buddhists. We want to respect all the religions. But let the Tamils live as human beings with equal rights, with their right to be a Tamil in that part of the land which is their dear homeland. Therefore, stand together with the government of this country, with all the parties of the country, and let the British Tamil Forum organize itself in such a manner so as to take our struggle forward and to exert pressure on the Sri Lankan government to act wisely and on the basis of truth and justice to recognize the Tamil nation as a people who have a homeland and who should be really accepted as brothers and sisters in that island. Thank you very much.